ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் கருவேப்பிலை பூண்டு காரப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனுங்க. ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஈரம்லாம் உறிஞ்சிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக முடி கொட்டாமல் பாதுகாக்கிறதுக்கும் இளநரை வராமல் தடுக்கிறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையை ஒரு பிளேட்லேயோ அல்லது ட்ரையான ஒரு காட்டன் கிளாத்லேயோ ஃபேனுக்கு கீழே காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்க தேவையில்லை. கருவேப்பிலை பூண்டு காரப்பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. 15 காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 5 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 5 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 20 பல் பூண்டு, 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, வறுக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடலெண்ணெய் இல்லை வேறு ஏதாவது ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஆயிலாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் பொடி ரொம்ப நாளைக்கு சிக்கு வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க. இப்போது கருவேப்பிலையை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இந்த பொடியை டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி தோசைக்கோ அல்லது சாதத்துலேயோ நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு இந்த அளவுக்கு உடையிற அளவுக்கு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கறதுனால எல்லா பக்கமும் நல்லா வறுபடும். லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருகிற அளவுக்கு வறுத்துறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பை வறுத்துக்கங்க. இப்போ கடலைப்பருப்பு கால்வாசி வறுபட்ட பிறகு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் வறுபட்ட பிறகு தனியா சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கும்போது வெயிட் அதிகமாக இருக்கிறத முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1/1 எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சீரகத்தையும் இப்போ வறுத்துக்கங்க. கடைசியாக புளியை சேர்த்து வறுத்துக்கலாம். புளியை அப்படியே சேர்த்து பவுடர் பண்ணிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், சரியாக அரைப்படாது. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சோன்னா நல்லா பவுடர் ஆகும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க.
முதல்ல காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். குறை குறைன்னு தான் இருக்குது. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது நல்லா பவுடர் ஆகிடும். கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுலேயே உப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பூண்டை வறுக்காமல் பச்சையாக சேர்த்துக்க போகிறோம். பூண்டை பச்சையாக அரைக்கிறதுனால இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டை வறுக்காமல் சேர்த்தா கெட்டு போயிருமான்ற பயம் தேவையில்லை. பூண்டு ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்க. அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது. நீங்கள் இஞ்சியை மட்டும் தனியாக அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. ஒரு 2-3 டைம்ஸ் பல்ஸில் போட்டிங்கன்னா போதும். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கங்க. சுவையான பூண்டு காரப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொடி செஞ்சு 20 நாளைக்கு வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அதுக்கு மேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.